தூங்கிட்டேங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டு ஏஞ்சுங்க, ஒரே மொக்கையா இருக்குது. விடுதலை பாருங்க, நல்லா இருக்கு. பாடலாம் நல்லா தானே இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து இதுல சிம்புக்கு வந்து ரொம்ப மாஸ் காட்டியிருக்காங்க. அந்தலாம் குதிரையில வந்து கன்னு அவ்வளோ ஃபைட் நடந்திருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு குதிரை வந்து நார்மலாக ஓடியார முடியுமா? சவுண்டு கேட்டால் இதில் லாஜிக் எப்படி இருக்கு? சவுண்டு கேட்டால் குதிரை அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஓவர் சீனை ஓவர் மாஸாக இருக்குது. தப்பு சொல்லக்கூடாது யாருமே, எல்லாத்தையுமே படத்துலனா அப்படி தான் பண்ணி தான் அவங்க அந்த அளவுக்கு மாஸ் காட்டியிருக்காங்க. படம்லாம் ஓரளவுக்கு ஓகே, ஃபைட்லாம் சரியாக இருந்துச்சு. லாஸ்ட் சீன்லாம் வேற மாதிரி சொல்லிக்க முடியாது. அதான் சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. படம்லாம் ஓகே தான். மெட்டீரியல் அவர்கிட்ட இருக்கு, அதை பற்றி அந்த குறைச்சல் இல்லை. அடுத்து விஜய் அஜித்துக்கு அடுத்த ஒரு மாசம் இருபது வருவார் நம்புகிறோம். சிம்பு சும்மா அருமையாக நடிச்சிருக்காப்ல, தரமான தரமான படம். தான் படம் சூப்பராக இருக்குண்ணா, அதிரடியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, நல்ல லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினச்சேன். நல்லா ஃபைட் சீன் நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆன்ஸ் இல்லை, ரொமான்ஸ் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். ரொமான்ஸ் இல்லை, லவர்ஸ் யாரும் வர வேணாம். எஸ்டிஆர்னாவே லவ் தான். ஆ ஆமாம். பாட்டு சரியா இருந்துச்சு, மற்றபடி ரெண்டு பாட்டுமே ஓரளவுக்கு என்ன எஸ்டிஆர் பொறுத்தளவுக்கு அரசியல் இருக்கு படம். இந்த புது புது திட்டம் கொண்டு வராங்க இல்லையா, அதனால் இந்த தடுப்பூசி, அதனால் வந்து சொந்த மச்சனாக இருந்தாலும் அவர் வந்து கொண்டுறாரு சிம்பு. ஏன்னா மக்களுக்கு கெட்ட விஷயம் வரத்தால வந்து அவர் ஒரு பொதுவாக இது ஒரு உதாரணமாக இருக்கும் நம்ம தமிழக அரசுக்கு. ஒரு எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைய பேர் என்னென்ன உள் விஷயம் தெரிய மாட்டுது, எதனால் கொண்டு வராங்க இதுக்கு பின்னாடி இது மாதிரி இருப்பாங்க கண்டிப்பாக. வெளியீட்டு இதில் இருப்பாங்க கண்டிப்பாக. அதனால தான் வந்து படம் வந்து அரசியலும் இருக்குது, ஜென்ரலாகவே நல்லா படம் நல்லா இருக்குது. அது வேற மாதிரி, அவர் எப்படி சொல்கிறது, அவருக்குன்னு ஒரு தனியான ஃபேன் பேஸே இருக்குது. அப்போ அவருக்கோசரம் தான் பாதி பேர் வந்துருந்தானே சொல்லலாம். ஆனால் கடைசியில் சிம்பிளாக அவரை சாவடிச்சு முடிச்சு விட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பாட்டும் நல்லா இருக்குது, நல்லா ஃபைட்டு, நல்லா ஃபைட்டு நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு உதாரணம். கண்டிப்பாக இப்போ மாநாடுக்கு அப்புறம் வந்து தனிந்து காடு, இப்போ பத்து தலை, இப்போ தொடர்ச்சியாக வெற்றியாக தானே வந்து இருக்கு அவருக்கு. சொல்லுங்க. அந்த அவர் ஒரு தொட்டி சேயால் வந்து நம்ம மாஸ் காட்டியிருந்தாப்புல, அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த கன் ஃபைட்டு, அது இதெல்லாம் அந்த கத்தி அது இதெல்லாம் ஃபைட்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணிக்கிறாப்புல மாசா நல்லாயிருக்கு. இந்த விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இல்லை. கன் ஷூட்னு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட வராங்க, அந்த கன் ஃபைட்லாம் நல்லா பயங்கரமாக இருக்குது. கௌதமும் நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாப்புல, அவர் தொடர்ச்சியாக நடிச்சுன்னு வராப்புல, வில்லனாக நல்லா நடிச்சுன்னு வர நல்லா அருமையாக இருக்குது. படம் கதை பரவாயில்ல. அந்த டைரக்டர் ஓபிலி கிருஷ்ணாவும் நல்லா பண்ணிக்கிறாப்புல, ஏன்னா அவர் நெடுஞ்சால படத்தில் பயங்கரமாக பண்ணியிருந்தாப்புல. அந்த படத்தை பார்த்து இம்ப்ரவேஷன் ஆகி அந்த படத்துக்கு நான் வந்தேன். அந்த நெடுஞ்சால படத்தில் அருமையாக பண்ணியிருந்தாப்புல. அதே பேர் இந்த இதுன்னு சூப்பராக இருக்குது. ரீமேக்காக இருந்தாலும் அப்படி படத்து ரீமேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான படம் மாஸ் எல்லாம் கொடுத்துருக்காப்புல. சூப்பராக படம், நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஸ்டோரி வெயிட் ஜாஸ்தி சார், நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? சிம்பிளாக எஸ்டிஆருடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு ப்ரோ. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு இப்போ லாஸ்ட் சீன் தான் ப்ரோ பிடிச்சிருந்துச்சி, ஃபைட் சீன். படம் வேறு லெவல், நானும் வேறு லெவலு, சும்மா செலவுறாது. நல்லாயிருக்கேன், வேறு லெவல் படம். அவர் ஃபைட் சீனே எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆ படம் சூப்பர்ண்ணா, வேறு லெவல் பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்குது இல்லையோ. அது பார்க்குறது மாதிரி தான் இருக்கு, நல்லா இருந்துச்சு. பொதுமக்களுக்கு சேவை செய்யற மாதிரி இருக்கு. ஊர்ல வந்து மருந்து மாத்திரை கொடுத்து நோய் வந்துருது, அந்த நோய்க்கு சப்போர்ட் பண்ணா முதலமைச்சர் காலி பண்ணிடுறாரு. அதான் மெயினானது இல்ல, எல்லாத்தோட உயிரை காப்பாற்றணும். ஒரு நாட்டோட உயிரை காப்பாத்துறாரு, அதான் மெயின். நல்லா இருக்கு, தேங்க்யூ.
அதுதான் பப்ளிக்கே காப்பாத்துறாருல, அதுதான் மெயின். தெரில, வெற்றி மரம் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. இந்த படத்தில் என்ன உங்களுக்கு பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல, அவ்வளோதான். இதுதான் இது வேற மாதிரி சோர் சீன், அவ்வளோ வேற மாதிரி படம் கதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு சின்னதாக தலைன்னு நினப்பு இருக்குது அவருக்கு. சிந்து நல்லா பண்ணலையா? அஜித் நினப்பு கூட இருக்கு, அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட்லாம் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை, ஃபுல்லாக சிம்பு தான். பாதி பத்தில் சிம்பே காணும். ஆமாம் ஆமாம், இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சிம்பு, அதுக்கு முன்னாடி சிம்பே இல்லை. கௌதம் கார்த்திகை தான். அதான் இந்த தடுப்பூசி திட்டம், இது ஒரு உதாரணம். இது வந்து மக்களுக்கு வந்து கெட்ட விஷயம், அதனால் இந்த திட்டத்தை ஒருத்தர் ஆதரிக்கிறாரு. இவர் அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி பணத்துக்கு அவசரம் இவர் வந்து திட்டத்தை கொண்டு வராரு. அது சொந்த மச்சனாக இருந்தாலும் அந்த திட்டம் பண்ணணும் சொல்கிறாரு, மீறி பணத்துக்கு அவசரம் இந்த திட்டத்தை செயல்படுத்த பார்க்குறாரு. அதனால் அவர் வந்து பண்ணிடுறாரு, கொலை பண்ணி. எல்லாரும் படத்தை பற்றி கேட்டிங்க, இதை எடுக்கிற ஆலிஸ் வல் 360 சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கஷ்டப்பட்டு வந்து நீங்கள் எடுக்கிறாப்புல தயவு செஞ்சு அவர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.